ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முட்டை குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்னைக்கு முட்டை குழம்புக்கு வந்து 3 முட்டை எடுத்துருக்கேன். அது வந்து நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் வந்து முட்டையை அவிச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா லெமன், பட்டை, லவங்கம், சீரகம், கருவேப்பிலை, எண்ணெய், பெருங்காயப்பொடி, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு வெகுது, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இதான் நமக்கு முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள். வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிரட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, சீரகம், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிட்டோம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிடட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வேக விடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டைகளை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 லெவன் இந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கோங்க. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லைனாலும் நான் தூவிக்கல. முட்டையில் வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டத விட இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சட்டு கிடைக்கும். பொறிச்சு சாப்பிட்டா அந்த ஃப்ரையில் வந்து நமக்கு அவ்வளோ சட்டு கிடைக்காது. உங்கள் பசங்களுக்கு வந்து அவிச்சு சாப்பிட்டு பிடிக்கலன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழம்பு நல்லா கொறிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷோட மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் பை பாய். தேங்க்யூ.